எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே கொடுத்துருக்க மசாலா பொடி எல்லாமே நாங்கள் வீட்டிலேயே சுத்தமாக சுகாதாரமான முறையில் நாங்கள் வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தயாரிக்கிறோங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களை, நாங்கள் உடனே அனுப்பி வச்சுருவோங்க. வெல்கம் டு சர்ச சமையல். என்னங்க, இது வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்க ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி ஃபிங்கர்ஸ் தாங்க பண்ண போகிறோம். நம்ம காலையில் இட்லி பண்ணிவிட்டு மீதி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 4 இட்லி வந்து காலையில் ஊற்றின இட்லி சாயங்காலமாக நான் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு மசால் ரெடி பண்ணிடலாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், சாட் மசால் கொஞ்சமாக தூவிக்கலாம், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு குறைவான அளவு சேர்த்துக்கலாம், இட்லியில் உப்பு இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லிகளை கட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த சைஸ்க்கு எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேங்க, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ண இட்லிகளை இதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போறீங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பிரட்டி விடுங்க. இது என்ன நல்லா கோல்டன் கலராக வரணுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வேக விட்டு எடுத்துக்கணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் செவந்து வரணும். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு. அடுப்பு குறைச்சி வச்சு வேக வச்சாதான் இந்த மாதிரி கருகாமல் வரும். இப்போ எடுத்துடலாங்க. இப்போ நான் அடுத்த செட்டை போட்டு எடுத்துடுறேங்க. இட்லி ஃப்ரைஸ் நம்மளோட அடுத்த செட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த இட்லி ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசால் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க இந்த மாதிரி இட்லி மீதியானா சாதாரண சமயத்தில் நம்ம வந்து இட்லி உப்புமா பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ரைஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடி எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு, கையில் நல்லா பரட்டி விட்டாச்சு. இன்னொரு தடவை குலுக்கி விட்டாச்சுன்னா நம்மளோட இட்லி ஃபிங்கர்ஸ் ரெடிங்க. என்னங்க, இப்போ நம்மளோட சுவையான சூடான இட்லி ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பழைய இட்லியில் ஈஸியாக இந்த மாதிரி செய்யலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூ. சர்சஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.